நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தம்பிச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, PS2 அரசியை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. PS2 ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் கான்செப்ட் தான் போகுது. அதில் செல்ல மகளாக வள வராங்க அரசு கேரக்டர் பண்ணுறவங்க. இவங்க யார்? இவங்க PS1 நடித்த தீபிகா மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், ஆல்ரெடி ஐஸ்வர்யா கேரக்டருக்கு இவங்க தான் வந்திருந்தாங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே இவங்களோட தான் இருந்தது. அப்போது நிறைய பேர் சொன்னாங்க கண்ணனுடைய பேர் வந்துட்டாங்க, கண்ணனுக்கு ஈனி சூப்பராக இருக்க போது ஜோடி, அது போலலாம் சொல்லிகிட்டே இருக்கும் போது இவங்கள ஒரு மதம் சார்ந்து அறிமுகப்படுத்தினதுனால அந்த மதத்தினர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இஷ்யூலாம் கிளப்பிட்டாங்களாம். அதனால தான் சேனலுக்கு கெட்ட பேர் வரப்போகுது, சேனலில் தான் இஷ்யூ ஆகிட போகுதுன்ட்டு இவங்கள அந்த சீரியல் விட்டே தூக்கிட்டாங்களாம். அந்த ரோலை தான் இவங்க நடித்தாங்க, ஆனால் இவங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை. அதனால தான் இவங்களை ரொம்பவே ஞாபகம் வச்சிருந்து திரும்பவும் PS2 நடிக்க வச்சிருக்காங்களாம். இந்த வாய்ப்பு ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கவே இல்லையாங்க. இதனால அவங்க ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்களாம். அப்போ அவங்களுடைய கணவர் தான் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாராம். ஆமாங்க, இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா அன்புக்கினியன், அவரு இவங்களுடைய டீச்சர் தானாம். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும் போதே நிறைய பேர் ஷாக் ஆயிருப்பீங்க. என்ன இவ்வளவு சின்ன வயசுல மேரேஜா அப்படின்ட்டு அவங்களை பாக்குறவங்களாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்களாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ரேரா தான் ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மேரேஜ் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் இருந்திருக்காங்க. அப்படி படிக்கிற காலத்தில் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்போது லயோலா காலேஜில் ஸ்டூடெண்ட்டோடைய ப்ரொஃபஸராக இருந்தவர் தான் அன்புக்கினியன். அவர் இந்த கல்ச்சுரல் டைமில் அவங்களுடைய காலேஜ்லேருந்து இங்கே அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வரும்போது தான் இவங்களை ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்து, அதாவது கிட்டத்தட்ட இவங்களுக்கு 1.5 வயசு இருக்கும் போதுலேருந்தே நடிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலி கிராமம் தானா. அதனாலேயே இவங்களை குழந்தை நட்சத்திரமா அங்கே இருக்கிறவங்க நடிக்க வச்சதுனால அடுத்தடுத்து தமிழ் தெலுங்குன்ட்டு பல மொழிகளில் இவங்க நடிச்சிருக்காங்க. சொல்ல போனால் நிரோஷா மேமே இவங்களுக்கு தெலுங்குல ஒரு சீரியல்ல அம்மாவா நடிச்சிருக்காங்களாம். ஸ்டாலின் அவர்கள், இவங்க கூட நடிக்கிற இந்த கதிர், இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஒரு செட்லையும் நடிச்சிருக்காங்க. குறிப்பா ஸ்டாலின் அவர்கள்லாம் அவங்க 3வது படிக்கும் போதுல இருந்தே அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்களாம். இப்படி அங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க தான் இப்போ இந்த செட்ல பாத்தீங்கன்னா குழந்தையாவே எல்லாருமே பாக்குறாங்களாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போதே ஷாக் ஆயிருக்கு. இவங்க இந்த சீரியல்ல ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க, அது என்னன்னா இவங்க ஹேர் கட் ரொம்ப ரொம்ப சின்னதா ஷார்ட்டா தான் இவங்களுடைய ஹேர் இருக்குமாம். அதனாலயே பிக் வச்சிருக்காங்க. இதை ஒரு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா இவங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த முடி அப்படி அப்படின்னு பார்க்கும் போதுதான் ஓஹோ பிக் வச்சதுன்னு தெரிய வந்திருக்குங்க. ஒரு ஆஃப் ஸ்கிரீன்லயும் அதை அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஒரு ஆர்டிஸ்டா இருந்ததுனால தான் அவரும் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்மளுடைய ஈவெண்ட்டுக்கெல்லாம் தேவைப்படுவாங்க, நம்ம ஷார்ட் ஃபிலிம் நம்ம ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா தேவைப்படுவாங்கன்னு நினச்சிதான் இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேச ஆரம்பிச்சதும் கொஞ்ச நாள்லயே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் லவ் ஆயிருக்கு. அப்படி அந்த விஷயத்த அவங்களுடைய வீட்டில் யார் சொல்லியிருக்காங்கன்னா இவருடைய சிஸ்டர் தான் அவங்களுடைய வீட்டில் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது இது போல நான் ஒருத்தவங்களை விரும்புறேன், அவங்க ஆர்டிஸ்டா இருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மேரேஜ் ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸா தான் நடந்திருக்கு, யாருக்குமே தெரியாதாங்க, ரொம்ப சீக்ரெட்டாவே நடந்திருக்குன்னு சொல்லலாம். யாரையும் ரொம்ப பெருசாலாம் இன்வால்வ் பண்ணல. அது மட்டும் இல்லாம மதுரையில இவங்களுடைய ரிசப்ஷன் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியில நடந்ததாம். ஸோ இப்படிதான் இவங்களுடைய மேரேஜ் ரொம்ப ரொம்ப ரகசியமா நடந்ததாம். ஆனா அவங்களுடைய ஃபேமிலி சம்மதத்தோட நடந்திருக்கு அப்படின்றத அவங்களே ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 இருந்து வெளியேற்றினதும் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்களாம். அப்போ அவங்களுடைய கணவர் தான் அவங்கள தேத்துனாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அவர் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியா சரி கல்யாணத்துக்கு பின்னாடி சரி உன்னுடைய பேஷன் உனக்கு முக்கியம்னா நீ வேலைக்கு போகலாம், ஆனா நீ வேலை செஞ்சே ஆகணும்ன்ட்டு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், வேலையே இல்லைன்னா கூட நம்மளால பிழைக்க முடியும் அப்படின்றத அவர் தான் ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னாராம். இவங்களை விட அவரு ரொம்பவே பெரியவராம். அது மட்டும் இல்லாம அவருக்கும் நடிப்புல ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்காங்க. ஆனா அவரு நடிக்கிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையாம். ஏன்னா ரெண்டு பேரும் சேம் ஃபீல்டிலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. எப்போ பார்த்தாலும் சினிமா நடிப்பு இதே வாழ்க்கையாக ஆகிடும்ன்ட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே சேம் ஃபீல்டாக இல்லாமல் என்ன ஃபீல்டில் அவங்க ஆரம்பத்தில் மீட் பண்ணாங்களோ அதே ஃபீல்டில் இருக்காங்களாம். ஸோ இவங்களை நமக்கு அரசியாக தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜமகள், அழகிய தமிழ் மகள் இது போல் சீரியல்ஸ்லாம் இவங்க பண்ணியிருந்தா கூட இவங்களுடைய ரியல் நேம் சத்ய சாய் கிருஷ்ணன். இவங்களை எல்லாருமே சத்யானும் கூப்பிடுவாங்க, சாய் கிருஷ்ணனும் கூப்பிடுவாங்க. நெகட்டிவ் ரோல்ஸ் இவங்களுக்கு ரொம்ப
ரொம்ப ஆப்டாக இருக்கும். இவங்களுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவான பர்சன் இருக்காங்களாம், அந்த விஷயம் அவங்களுடைய கணவருக்கு மட்டும்தான் தெரியுமாம். ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது என்ன இவ ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வருதே அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுவாராம். அப்புறம் தான் தெரிய வந்ததாம் அந்த ரோலே அப்படிதான் அப்படின்றது தான் இவங்க வந்து சொல்லுவாங்களாம். ரெண்டு பேரும் ஒரு டாம் அண்ட் ஜெரி கப்பல் தான் சொல்ல முடியும். நான் எப்போ பார்த்தாலும் ஆன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் ஆஃப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் கொஞ்சம் பொசசிவ், குறிப்பாக சத்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொசசிவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ரேராக வந்து வீடியோஸ்லாம் போடுறாங்க, ரீல்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்களா, சார் நீங்கள் வந்து மேரிட் மாதிரியே தெரியல, ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அட பாவீங்களா என்னுடைய கணவரை பற்றி என்னுடைய ஐடியிலே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ரொம்ப கோவலாம் கூட படுவாங்களாம். ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். இவங்களுக்கு இந்த காலேஜ் ஸ்கூல் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் எதுவுமே இல்லையாங்க. சின்ன வயசுலேருந்து நடிப்பு நடிப்புன்னு வந்ததுனால இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சினிமா அண்ட் சீரியல் இது மட்டும்தானாம். இவங்க குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து மூவிஸில் நடித்ததுனால இவங்களுக்கு 7 வயசு 8 வயசு இருக்கும் போது தான் சீரியல்ஸ்க்கு வந்தாங்களாம். அப்படி தான் இவங்களுடைய கெரியர் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. நடுவில் இவங்க வந்து 10th board exam 12th board exam இருக்கும்போது நடிப்பை கொஞ்சம் பாதியில் நிறுத்தினாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மேரேஜ் ஆன 2 வருஷம் இவங்க வந்து நடிக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுலையும் இருந்தாங்களாம். அப்போ இவங்களை பற்றி தவறான ரூமர்ஸ்லாம் வந்து தான், அவள் தான் இவங்களுக்கு மார்க்கெட் போச்சு, இதுக்கப்புறம் இவங்க நடிக்க வரமாட்டாங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க பீக்கில் இருந்த சமயத்தில் சொன்னதுனால, அட நான் கொஞ்சம் லீவில் தானேங்க இருக்கேன் அதுக்குள்ளே என்னங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பொறுப்பான பொண்ணு தான் சொல்ல முடியும். இந்த லாக்டவுன் டைமில் ஆரம்பத்தில் ஜாலியாக இருந்ததாம், ஆனால் போக போக நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்காச்சும் சம் அமௌண்ட் இருக்கணும், அதுக்காகவாச்சும் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்லாம் நினச்சி குழந்தையிலேருந்து வேலை பார்த்து வேலை பார்த்து இவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததாங்க. சில பேர் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து ரீல்ஸ் பண்ணுறது ஆக்ட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறாங்க. அதனால் உண்மையான திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு இழக்கப்படுது அப்படின்ட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதை அவங்க சொல்லும் போது பாதி பாதின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சிலர் இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க, திறமை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அந்த வகையில் இப்போ இருக்க மீடியா பற்றி சாய் சொன்னதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.